குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பக்தி மூலம் முக்தி அடைவது எப்படி, இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மகாவிஷ்ணு சொல்கிறதுனால பக்தி மூலம் முக்தி அடைவர மேட்ரு கிடையாது. ஆல்ரெடி திருக்குரான், திருக்குறள், பகவத்கீதை, திருப்பாவை, திருவம்பாவை, திருவாசகம், இந்த மாதிரி பல புனித நூல்களில் இருக்கக்கூடிய இருக்கி, அஜூர், சாமம், மதர்வனம், இது போன்ற புனித நூல்களில் நம்ம மகான்கள் உணர்ந்து எழுதின சித்தாந்தத்தில் வேதாந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை இருக்கக்கூடிய அந்த எசன்ஸை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இது மகாவிஷ்ணுவோட விஷயம் கிடையாது. ஐ எம் நத்திங், ஐ எம் ஜஸ்ட் அ டூல். பட் இதை புரிஞ்சுக்கோங்க, இறைநிலை அடைகிறதுக்கு ஒரு நான்கு விதமான பாதைகள் இருக்குது. சரியை, கிரியை, கர்மா, யோகம், ஞானம் அப்படின்றாங்க. சரியை, கிரியை, கர்மா, யோகம், ஞானம், இதில் மொத்தம் ஒரு ஐந்து பாதையாக கூட எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து யோகத்தில் இருக்கும்போதே ஞானம் கிடச்சிரும் அப்படின்றாங்க, சில பேர் நாலு அப்படின்றாங்க, சில பேர் ஐந்து அப்படின்றாங்க. அஞ்சா நாலான்னு நம்ம பார்க்க வேணாம், ஏன்னா நமக்கு தேவை ரிசல்ட்டு தான். கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இதில் மெயினாக பக்தி நிலை அப்படின்றத எல்லோரும் ரொம்ப சாதாரணமாக நினச்சிருவாங்க. பக்தின்றது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு நிலை அப்படிம்பாங்க, ஆனால் வந்து அது கிடையாது. பக்தின்றது இருக்கிறதே ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலை. ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு மூச்சு பயிற்சியை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மூச்சு பயிற்சியை மேலே கீழே ஏற்றி ஏற்றி இறக்குறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அப்புறம் மனதை அடக்கிறதுக்கு ஊன்றி நிற்கணும். ஊன்றி நிற்கும்போது அந்த சிற்சபை சுழுமனை வாசல் மையத்தில் ஊன்றி நிற்கும்போது ஒரு குறிப்பிட்ட பயிற்சிகளுக்கு மேலே அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிடலாம். ஆனால் பக்தி நிலைன்றதுக்கு அப்படி கிடையாது. சரணாகதி நிலைக்கு போகணும் நீங்கள். சரணாகதி நிலைனா என்ன, உங்களை கம்ப்ளீட்டாக கொண்டு போய் நீங்கள் ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஒரு கடவுள்கிட்டேயோ இல்லை ஒரு குருக்கிட்டேயோ, நீங்கள் தான் எல்லாமே, உங்களை கடந்த எனக்கு எதுவுமே கிடையாது, நீங்கள் என்னை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க, உங்களை நம்பி நான் வந்துட்டேன், நீங்கள் தான் இனிமேல் என்னை எல்லாம் வழி நடத்தணும்னு சொல்லி 100% நம்பிக்கை இல்லைங்க, 200% நம்பிக்கை இல்லைங்க, 1000% நம்பிக்கையோடு போய் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிறீங்க பார்த்தீங்களா, அந்த சரண்டர்டு ஸ்டேஜில் மட்டும்தான் பக்தி நிலையில் முக்தி அப்படின்றத அடைய முடியும். பக்தி நிலையில் முக்தி அடைஞ்சவங்க ஏகப்பட்ட ஞானிகள் மகான்கள் இருக்காங்க. மாணிக்க வாசகர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயர்ந்த நிலை பக்தியில் இறைநிலை அடைஞ்சவர் தான். திருவாசகத்தை எழுதின ஒரு மாபெரும் ஒரு ஞானி, மாபெரும் சித்தர், மாபெரும் பக்தர், முக்தர், எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அப்போது அந்த கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கணும். அந்த அளவுக்கு அவர் என்னை பார்த்துப்பார். இப்போது இந்த இடத்துல நான் இருக்கேன், இந்த இடத்துல எனக்கு உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சிட்டா கூட என்ன இறைவன் வந்து பார்த்து பார்ப்பல, என் உயிரே போனாலும் இறைவன் வந்து பார்த்து பார்ப்பல அப்படின்னா, இதை இன்னும் ஆழமாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என் முன்னாடி ஒரு நாலு சிங்கம் நிற்கிதுங்க, லெஃப்ட் சைடு ஒரு ஆறு சிறுத்தை நிற்கிது, ரைட் சைடு மலைப்பாம்பு, ராஜநாக பாம்பு, நல்ல பாம்பு, பூரா விஷப்பாம்புகளாக நிற்கிது. மேலேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இடி உழுக போகுது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊரே நிற்கிறாங்க, என்னை கத்தி கடப்பாறை அருவாவை வச்சு நீ போட்டு தள்ளுறக்கா நிற்கிறாங்க. கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பூரா பாதரசம் ஃபுல்லாக ஆசிடாக கிடக்கு. கரெக்டான ஒரு 10 செகண்ட்ஸில் உயிரும் ஷோர் ஷார்ட்டாக போகுதுன்னு வச்சுப்போம். இதில் நான் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த பக்கம் இருந்து உயிர் போகுது, இந்த பக்கம் இருந்து உயிர் போகுது, இந்த பக்கம் இருந்து உயிர் போகுது, மேலே இருந்தாலும் உயிர் போயிடும், கீழே இறங்கினாலும் உயிர் போயிடும், பின்னாடி இருந்து உயிர் போயிடும். நான் எதுவுமே பேசாமல் இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு மூச்சு நின்று நானே சாவ போகிறேன். இப்போ நான் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமாங்க? பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நான் உயிர் தப்பிக்கிறதுக்கு. ஆனால் ஒருத்தனுடைய நம்பிக்கை இந்த சூழ்நிலையில் கூட, என்னோடய குரு யாராக வேணால் இருக்கட்டும், இந்த நேரத்தில் என்னுடைய கடவுள் இஷ்ட தெய்வம் யாராக வேணால் இருக்கட்டும், தெய்வம்னாவே ஆற்றல் மிக்கது தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த தெய்வம் என்னை வந்து இந்த நேரத்தில் நிச்சயமாக காப்பாற்றுன்னு சொல்லி 100% இல்லைங்க, 200% நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னா அசைக்க முடியாத நம்பிக்கையில் ஏங்க கடவுள் வருவாருங்க, என்னை காப்பாற்றுவாருங்க. அது எப்படின்னா அந்த 200% நம்பிக்கையை நான் வார்த்தையில் சொல்லிட்டேன், உங்களுக்கு மன அளவில் ஃபீல் ஆகணும். ஒரு ஒரு சின்ன டவுட்டு கூட வந்துடக்கூடாது, ஒரு சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது, வருவாரான்னா முடிஞ்சு போச்சு. அந்த பக்தி, அந்த முக்தி நிலைம்பாங்க, அந்த அந்த டாப்பில் தட்டி தூக்கணும், அந்த அந்த பரிபூர்ணத்துவம், அந்த பக்தி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கும்பிடக்கூடிய அந்த இஷ்ட தெய்வத்தால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நம்மளை நம்பிட்டான்டா அவன், நம்மளை 200% நம்பிட்டான்டா, இவனை எப்படி நம்ம விட்டுற முடியும்னு சொல்லி. இதெல்லாம் மாயை தானே, சிங்கமாக இருக்கட்டும், புளியாக இருக்கட்டும், கரடியாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், தேலாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், மூச்சாக இருக்கட்டும், எல்லாமே மாயைங்க.
மனித நிலையை தாண்டி தெய்வ நிலைன்ற ஒன்று இருக்கு. அப்ப தெய்வ நிலையில வாழக்கூடிய தெய்வங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. வேற பரிமாணத்துல இருந்து வந்து உங்க உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சதுனா கூட, விதியிலே உங்க உயிர் போக போகுதுன்னு இருந்தா கூட, உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குன்னு வைங்க, நீட்டா வந்து உங்களை அப்படியே அலேக தூக்கி போய் காப்பாத்திரும். அவ்வளவுதாங்க விஷயம். இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இதுதான் பக்திக்கு இருக்கக்கூடிய மாபெரும் வலிமை. சரணாகதி ஆயிடுறோம். என் குழந்தைக்கு சாப்பாடு இல்லைனாலும் நீ பாத்துக்க, என் வீட்டுக்கு வந்து தேவையான செல்வ வளம் இல்லையா நீ பாத்துக்க, இன்னைக்கு எனக்கு ஒரு இடத்துக்கு நான் போறதுக்கு பஸ்ஸு காசு இல்லையா, நான் உழைக்கிறேன் எல்லாமே பண்றேன், ஆனா என்ன நீ பாத்துக்கன்ற அந்த சரணாகதி இல்லை அவ்வளவு சீக்கிரம் வர வருமா? இது பைத்தியாரத்தனம் பையன் பார்க்குறவங்க பூரா இன்னும் லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி பக்தி நிலையில் எப்படி இதெல்லாம் நடக்கும், அது எப்படி நடக்கும், இது எப்படி ஏற்றுக்க முடியும், அது எப்படி கடவுள் வருவார், இத்தனை பேர் உங்களை சுற்றி இது பொய் 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 பொய்ன்னு போட்ட ஒரு அழுத்த அழுத்துவாங்க உங்களால் அதை அதை ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் உங்களுக்கு உள்ள தெரியும் இறைவனை நான் ஒருத்த நம்புகிறேன், இது இறைவனுக்கும் எனக்கு உண்டான லிங்க்கு, அவரை நான் பார்த்துக்கிறேன், என்ன அவர் பார்த்துப்பார், இதில் வேறு எவனுக்கும் எந்த லிங்க் இல்லை, அவர் என்னை எல்லா நேரத்துலையும் காப்பாற்றுவார், எல்லா சூழ்நிலையும் காப்பாற்றுவாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரகலாதனுக்கு நடந்த அற்புதம் போல, மாணிக்க வாசகருக்கு நடந்த அற்புதம் போல, வள்ளலாருக்கு நடந்த அற்புதங்கள் போல, இன்னும் மாபெரும் மகான்கள் ரிஷிகள் முனிவர்களுக்கு நடந்த அற்புதங்கள் போல அந்த அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். அவங்க உங்களுக்கு அற்புதம் நடத்த காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? அவங்களோட நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது, பக்தியில் அப்படி இருந்தாங்க. நீயே பார்த்துக்க எல்லாம் நீ தான். இப்போ எனக்கு உள்ள சில ஆற்றல்கள் பவர்கள் வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன நினச்சிக்கிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிறேன், எனக்கு இருக்கிற பவரை வச்சு என்ன நான் காப்பாற்றிப்பேன், ஆனால் எனக்கு உண்டான பவர் எனக்கு வந்ததுன்னா கூட அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்க, அவங்க தான் என்னை வழி நடத்துகிறாங்க, என் பவரை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், என்னுடைய பவர் என்னுடைய ஆற்றல் நிலையை நான் முக்திக்கு சேமித்து வைக்கிறேன்ற நிலைக்கு நீ போயிட்டீங்கன்னா 200% அவங்க உங்களை பார்த்துப்பாங்க. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பக்தியில் முக்தி அடைவது மிகவும் எளிது ஆனால் மிகவும் கடினம். எப்போ எளிது? அவங்கள 100% இல்லை 200% நீங்கள் நம்பிட்டீங்கன்னா எளிது. எப்போ கடினம்? நான் 200% நம்புறேன்ற வாயளவில் சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ளே டவுட் இருந்தேன்னா முடிஞ்சு, அது பக்தி நிலையே கிடையாது. இதுதான் பக்தியில் முக்தி அடைவது.